ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து நிறைய வளர்ந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறையா தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது என்ன பிக்கா, ஒரு 6 மாசம் இருக்குமா, முடி வெட்ட கூட காசு இல்லையா, இந்த மாதிரி வந்து கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நானே வந்து கத்திரிக்கோளை கையில் எடுத்துட்டேன், வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா டப்பு டப்புன்னு இப்படியே வெட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, ஏற்கனவே ஏன்னா என் மூஞ்சை வந்து பார்க்க முடியல. இதில் வந்து நான் இதை வச்சு ஏதாவது இப்படி வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னாலே என் மூஞ்சை வந்து பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம இன்னைக்கு கடையிலே போய் ஹேர் கட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தண்ணை பார்க்க வந்தேன். ஸோ அவர் வந்து பிஸியாக இருக்காராம், ஏதோ வந்து லேப்டாப் இன்னைக்கு டெலிவரி கொடுத்தே ஆகுமா. ஸோ அதனால் நானே தான் இன்றைக்கி ஹேர் கட்டுக்கு போனோம். அவருக்கு மதியானம் கால் பண்ண ஹேர் கட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தானே எனக்கு. பட் இப்போ வந்து மணி வந்து ஒரு 7:30 ஆகுது, இப்போ தான் போகிறேன். கடை மேபி இருக்கா இல்லையான்னு தெரில, இருந்தால் போயிட்டு கட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அவர் வந்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காரு, உள்ளே உட்காந்துருக்கேன் தெரியல. நான் தான் போய் அவங்க தனியாக ஆய்ஸ். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மரம் தெரியுதா, இங்கே வெட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா மரம் இருக்குல்ல. ஸோ இந்த மரத்தை வந்து இங்கே ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், அதாவது புங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மரம் தான் இங்கே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த மரத்தை வந்து ஏதோ வந்து சம்திங் மீட்டிங்கோ கட்சி மீட்டிங் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வெட்டிட்டாங்களாம். எதுக்குன்னா அந்த ஆர்ச் மாதிரி ஏதோ ஒரு லைட்டிங் இங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிழலும் இல்லை, அந்த மரம் திருப்பி வளருமா வளரும்னு நினைக்கிறேன். ஸோ எதனால வந்து மரத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ஊரே மரம் வைக்கணும் வைக்கணும் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிட்டாங்க. ஸோ வெட்டக்குள்ள அண்ணனும் இல்லை, இருந்திருந்தா கூட ஏதாவது தடுத்திருப்பார், பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குல்ல. ஆ நீ இருந்திருந்தா கூட தடுத்திருக்கலாம்ல, அடுக்கலனாலும் அடி வாங்கிட்டாச்சு நம்ம அண்ணன் மரத்தை வெட்டாம விட்டுருப்பாரு. எதுக்கு யாருன்னு யாருன்னு தெரியல, ஏன்னா மொட்டையை வெட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதா, இப்ப திரும்பி வள வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? கார்பரேஷன் கவர்மெண்டா, கவர்மெண்ட். சோ இப்ப இதுக்கு என்னதான் வழி, அப்படியே விட்டுற வேண்டிதானே? கண்டிப்பா அதே வளர்ந்தாதான். ஒரு பக்கம் மரவளை மரவளைன்னு கண்ணு குடுக்கறாங்க, இன்னொரு பக்கம் மரத்தை வெட்டி மரத்தை வெட்டின்னு வெட்டி தள்ளிடுறாங்க. இபி ஆபீஸ்காரன் வந்தா இது வரைக்கும் வளர விட மாட்டேங்கிறான், அதுவே வெட்டிடுறான். சரி ஓகே, எல்லாரும் நமக்கோசம் தான் பண்றாங்கன்னாலும் பட் இருக்கிற மரத்தை வெட்டுறது கொஞ்சம் இதா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்கு யூஸ் இல்ல, யூஸ் போகுது. அதாவது வந்து இப்படி நலல் தருது, நிறைய வந்து விஷயங்கள் வந்து மைனஸ் ஆகுது. சரி நான் போய் வெட்டிட்டு வந்துடுறேன். செம்பருத்தி ஏன்னா, பட் வந்து அது செம்பருத்தி தைலம் தானே போட்டுருக்குதுல, அதுவா அது பாட்டில் வேணா நான் அப்புறம் எடுத்து அனுப்பிடாது. என்ன தானே அது, பட் ஆனால் டப்பால வந்து செம்பருத்தி தைலம் அப்படின்னு போட்டுருந்தது. அங்கே நாட்டு மருந்து கடையில் தான் கேட்டேன். அது வந்து அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்மெல் வந்து நல்லா தெரிஞ்சது, லிக்விடாக தான் இருந்தது, பட் வந்து சவுப் கலராக இருந்தது. செம்பருத்தி கண்ணாடி எடுங்க, எடுக்க முடியுமா? இல்ல இல்ல, இதோட வேலையே தானா இந்த ட்ரைபாடோட வேலையே, எங்க நீங்க சுத்தினாலும் அப்படியே அதை பிடிச்சிக்கும். ஸ்டாண்ட் உடைக்காம இருந்தனா சந்தோஷம், என்னென்ன பண்ண வேண்டியது கூட வச்சிருக்கேன். அதே வந்து நான் கிளிப்பு இப்படி வச்சுட்டேன், இந்த அளவுக்கு டைட்டா போயிடுச்சு.
எப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக் அது இதுன்னு கமெண்ட் பண்ணி கடைசியா வந்து கட் பண்ணி வச்சிட்டீங்க. சோ நம்ம அண்ணன் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அவங்க பேர் பிரியா பாலமுருகன். கடை பேர் ஏதாவது கார்டு வச்சிருக்கீங்களா? சரி இருங்க இருங்க, இப்போ வேணா நான் போட்டோல போட்டுறேன்ண்ணா, போட்டோல போட்டு. சரி ஓகே, நீங்க ஏதாவது இங்க சேல் பண்ணிருந்தீங்கன்னா. சோ நம்ம அண்ணனோட ஹேர் கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே பண்றீங்க தானே? சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாம நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, நான் அதை ட்ரை பண்ணோம். ஓகே, நான் அடுத்த நான் பார்க்கலாம். அப்படியே ஒரு செல்ஃபி நில்லுங்க. மேக்கப் போட்டு நான் எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்ன வந்து முடி வெட்டிட்டு வந்ததை கரண்டி விட்டான் கரண்டி விட்டாங்கிறாரு. இவரு மண்டைய பாருங்க, இதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஏன் மண்டைங்கண்ணா? ஆனா அதெல்லாம் மண்டையோட நான் கண்டிப்பா பண்றது இல்லை. ஏன் நல்லா இல்லையா டைம்ல போக? இல்ல ஓகே, கரெக்டா தான் இருக்கு. மரியாதை போலீஸ்கார இருந்தா நான் என்ன பண்றேன்? ஓ ஆமா, உன் பிரச்சனை போயிட்டு இருக்கா. சோ அது வேற பிரச்சனை, உங்களுக்கு அப்புறம் என்னங்கறத சொல்றேன். நான் இது என்னதுண்ணா? விருதுநகர் புரோட்டா. அது அப்படியே என்ன அப்படியே எண்ணெயில பொரிப்பாங்களா? ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோ நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. சோ நானுமே கிளம்புறேன் ப்ரோ. வேற ஏதாவது இன்னொரு நாளா? சோ இட்ஸ் டைம் டு கோ. ப்ரோ எனி கமெண்ட் சப்போர்ட் மை ஹேர் ஸ்டைல்? நோ நோ. பேருண்ணா பாய்ண்ணா, பார்க்கலாம். ஓகே பாய். அந்த சலூனுக்கு கமான் காய்ஸ், நான் பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணல, நான் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போனேன். சோ அந்த பர்சன் வந்து காமா இருக்காரு. சோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அவர் பேசுற விதம், நம்பர் ஒன்னு. இன்னொன்னு வந்து அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் விசிட்டிங் கார்டு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். சோ நீங்க போய் சேலத்துல இருக்கீங்க, நீங்க போய் ஹேர் கட் பண்ணணும், மேபி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கொடுத்த சில டிப்ஸ் வந்து எனக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ அதான் பெய்ட் ப்ரொமோஷனா இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம், மறக்காம வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கீழே சொல்லிடுங்க. வீடியோல பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு சஜஷன்ஸ் கேட்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆனந்தன் வந்து பர்சனலா என்கிட்ட சொன்னது, நீ ஃபுட்ட பத்தி வீடியோ போடுற இல்ல ஃபுட்ட பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ வீடியோ போடுற அப்படின்னா, சோ கடைசியா நீ பேசுறத வந்து அந்த வீடியோல பண்ணாத, என்னன்னா அந்த மோட்டிவேஷனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீ ஷேர் பண்ற பாத்தியா, சோ அது வந்து அந்த வீடியோல பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் ஒரு வேலிட் ரீசன் சொன்னாரு. ஏன்னா இப்ப புதுசா யாராவது ஒரு வியூவர் என் வீடியோ ஃபுட்டுக்காக பார்க்க வராங்க, ஃபுட் வீடியோ எதையா பார்க்க வராங்கன்னா கடைசியில வந்து தனியாவே அதுக்காக வீடியோ பண்ற மாதிரி இருந்தா நீ பண்ணுன்னு அவர் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்தாரு. நான் அதை உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க என்னங்கறத சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயும் கடைசியா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறத வந்து என்னோட இப்போ வரைக்கும் நோக்கமா இருந்தது. எல்லா வீடியோலயுமே நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன். அதை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதை ப
மறக்காம ஓட் போல ஓட் பண்ணுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நானே நோட்டீஸ் பண்ணேன், இப்போலாம் வர வர வீடியோவில் பேசக்குள்ள கொஞ்சம் எனர்ஜெட்டிக் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இனிமேட்டு அப்போதான் வந்து ஒரு எனர்ஜியாக பேசக்குள்ள தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும், சின்ன ஒரு ஸ்மைல் வரும். ஸோ அதை வந்து நான் இனிமேட்டு சரி பண்ணான்னு இருக்கேன். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் கண்டிப்பாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சாரி, நிறைய தடவை கேட்டேன் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணுன்ட்டு. ஸோ நானுமே என்ன ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ பார்க்கல மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த கேரளா ஃப்ளட்ஸுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது.
ஸோ அவ்வளோதான், இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஸோ மறக்காமல் வந்துட்டு என்னங்கிற சஜஷன்ஸை நீங்கள் கொடுங்க, ஏன்னா இந்த சின்ன சின்ன சஜஷன்ஸ் உங்களுக்கு யூஸராக பார்க்குறவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. இவரும் இல்லை, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கூட சொன்னாங்க, பிரதர் நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது பட் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது சில பேருக்கு போர் அடிக்கலாம், நீங்கள் கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் வாட்சிங் டைம் பாதிக்கப்படும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வாட்சிங் டைம் பாதிக்கப்பட்ட வீடியோ சஜஷன்ஸில் போகாது. ஸோ யூடியூப் வந்து அந்த வீடியோ பூஸ்ட் அப் பண்ணாது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சது வந்து மேபி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மெஜாரிட்டியான ஓட் போல வச்சு நம்ம அதை என்னங்கிறத முடிவு பண்ணலாம். தட்ஸ் ஆல் கைஸ், ஏன்னா நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இது பண்ணேன், இந்த வீடியோவில் கடைசியாக அதை உங்க கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த சஜஷன்ஸோடய இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.